ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டீம் அப் லைஃப் ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டோட தேர்ட் சாப்டர் வந்து இன்னைக்கு மார்னிங் அன்லாக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மூலிமா நமக்கு வேறு லெவலில் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு ரிவார்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன ரிவார்டுனு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஈவெண்ட்டுக்குள்ளே டைம் லிமிட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாப்டர் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ரிவார்டும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் தான் அன்லாக் ஆச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், ஸோ போய் பார்த்துக்கோங்க. இதில் மூணு ரிவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. அது மொதல் ரிவார்டு பார்த்தீங்கன்னா லாபி தீம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் தீம் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த டிஷர்ட் வாக்கர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, டிஷர்ட்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் தீம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளைக்கு இருக்குது, இந்த டிஷர்ட் வந்து 7 நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூசிக் இந்த இது ப்ளே பண்ணுறப்போ ஒரு மியூசிக் வருதுல, அந்த மியூசிக்கை இனிமேல் நம்ம கேமுக்குள்ளேயும் ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை கலெக்ட் பண்ணிவிட்டேன், மெயில் பாக்ஸ்க்கு எனக்கு வந்துருச்சு, ஸோ அதனால தான் இங்கே காட்டலை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஃபினிஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி மெயில் பாக்ஸ்லேருந்து இந்த மூணு ரிவார்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் தீம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேல இந்த டிஷர்ட்டு, இன்னொன்று லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா டேப் டூ ப்ளேன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இந்த தீம் வைக்கும் போது மட்டும்தான் இந்த இது ப்ளே பண்ண முடியுது. ஸோ இதை வந்து நம்ம கேம்குள்ளேயும் ப்ளே பண்ண வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த மியூசிக் வந்து எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த பேக்ரவுண்ட் பார்க்குறக்கு புதுசாக சூப்பராக இருக்குது. இந்த டிஷர்ட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, அவன் போட்டுறப்ப நல்லா இருந்துச்சு, நம்ம போட்டால் கொஞ்சம் நாசமாக தான் இருக்குது. இந்த கீழே லெஃப்ட் சைடில் அது ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்க தீம் மியூசிக் போயிட்டு ஆலன் வாக்கர் தீம் மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த தீம் மியூசிக்கை ப்ளே பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், அது உடனே காப்பிரைட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 6 கண்ட்ரியில் என் வீடியோ வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த சாங் என்னால் ப்ளே பண்ணி காட்ட முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த ரிவார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.